கடந்த காலங்களில் செய்யப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருள் இருக்கும். வீட்டுக்கு வெளியில் போடுகிற அந்த கோலங்களில் கூட அரிசி மாவினால் ஆகிற அந்த கோலங்களின் மூலம் கோலம் போடுவது என்பதே அழகுபடுத்துவது என்பதையும் கடந்து ஒரு எறும்பு போன்ற நுண்ணுயிர்கள் அந்த அரிசி கோலத்தில் இருக்கிற அரிசி துகள்களை சாப்பிடுவதற்காகவே அந்த கோலம் போடுவது என்பது அந்த காலங்களில் ஒரு நடைமுறை பழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதுவும் கூட இன்றைக்கு மாறி எல்லாமே செயற்கையாக வந்திருக்கிற நிலையில் இந்த செயற்கை எல்லாம் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த சாணம் என்பதற்கு பதிலாக சாணி பவுடர் என்பதை வாங்கி வீட்டிலே வைத்திருப்பது என்பது எல்லா வீடுகளிலும் பழக்கமாகிவிட்ட சூழலில் இந்த சாணி பவுடர் இன்றைக்கு உயிரை போக்குகிற ஒரு மிகப்பெரிய விஷத்தன்மை வாய்ந்தது என்பதாலே இளம் பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்திற்குள்ளாகுபவர்கள் தங்களுடைய உயிரை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதுபவர்கள் அதை உடனடியாக எடுத்து உண்ணுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் அதிக அளவில் இளம் பெண்களின் மரணம் என்பது வீடுகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் இந்த எலி பேஸ்ட் அன்றைக்கு பேசும்போது நானும் கூட சொன்னேன், இந்த எலிகளை கொல்வதற்குரிய அந்த பாசனம் என்பது அது தேவையா தேவையில்லை என்றால் விவசாய பெருமக்களுக்கு அது தேவை என்று கருதப்படுகிறது. ஆனாலும் கூட அது மனிதர்களின் உயிர்கொல்லியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதை அதன் மூலம் இன்னமும் ஏதாவது ஒரு புதிய வகையிலான அறிவுறுத்தல்களை மக்களுக்கு செய்வது என்கின்ற வகையில்தான் அன்றைக்கு ஒரு முடிவெடுக்கப்பட்டது. பொதுவாகவே எந்த தற்கொலைக்கு முயற்சி செய்பவராக இருந்தாலும் நேராக மருந்து கடைக்கு தனியாக சென்று தான் எலிபேஸ்டை கேட்பார். ஒரு நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு போய் இந்த மருந்து கடையில் இன்றைக்கு நான் எலிபேஸ்டை வாங்கி நாளை காலை 8 மணிக்கு சாப்பிட போகிறேன், நீயும் கூட வா என்று எந்த நண்பரையும் அழைத்து செல்ல மாட்டார். நண்பர்களும் நிச்சயம் அதற்கு இணங்க மாட்டார்கள். எனவேதான் தமிழக அரசின் சார்பில் அன்றைக்கு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டோம். மிக விரைவில் இந்த எலிபேஸ்ட் மருந்து கடைகளில் தனியாக வாங்க வருபவர்களுக்கு தரக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை அந்த கடைக்காரர்களுக்கு விடுக்க வேண்டும் என்றும் அந்த கடைக்காரர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை நம்முடைய துறையின் அலுவலர்கள் ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் என்று ஏராளமான அலுவலர்கள் மாவட்டந்தோறும் இருக்கிறார்கள், அவர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதேபோல் அந்த எலிபேஸ்ட் போன்ற இந்த விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் வெளிப்படையாக தெரிகிற வகையில் அதை வைத்திருக்கக்கூடாது கடைகளில். ஏனென்றால் இந்த தற்கொலை என்பது தற்கொலை எண்ணம் என்பது ஏற்படுவது நீண்ட நாட்கள் யோசித்து எல்லாம் வருவது என்பதையும் கடந்து அந்த முயற்சிக்கு இறங்கும் போது ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். தற்கொலைக்கான அந்த ஸ்டேஜ் போவது என்பது ரொம்ப ஒரு குறுகிய கால கட்டமாகத்தான் இருக்கும். எனவே இந்த டிஸ்பிளேவை பார்த்து கூட அந்த மனசு அந்த ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. எனவேதான் அதை மறைத்து வைத்து விற்க வேண்டும், அவசியம் என்று விவசாயிகளுக்கு தேவை என்று வருகிற அந்த சூழலில் அதை மறைத்து வைத்து விற்க வேண்டும், இரண்டாவது தனியாக வருபவர்களுக்கு தரக்கூடாது என்கின்ற வகையில் நம்முடைய துறையின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக இன்றைக்கு அரசாணைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த அரசாணைகளின் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மருந்து கடைகளிலும் இந்த எலி பாசனத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக வெளியில் தெரிவதை போன்று விற்பதற்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் அதேபோல் தனியே வருபவர்களுக்கு அதை தரக்கூடாது என்றும் யாருடனாவது உறுதுணையோடு வருபவர்களுக்கு மட்டும்